ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி ட்ரெண்ட்ஸ் த ஃபுட்டர் எக்ஸ்ப்ளோரர். ஐம் குணசேகர். இப்போ நம்ம சேனலில் வந்து டெய்லி ஒரு வீடியோஸ் ஒரு ப்ராடக்ட்ஸை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். நிறையா கேட்டகிரிலேருந்து பார்த்துருக்கோம். அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சேஃப்டி ஷூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அக்மி பிராண்ட்லேருந்து ஆட்டம் மாடல் சீரீஸில் ஒரு சேஃப்டி ஷூ வந்து பார்க்க போகிறோம். நமக்கு அக்மி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சேஃப்டி ஷூட கம்பெனி. அதுலேருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஜெனியினாகவும் நீட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம அக்மியில் வந்து கிராவிட்டி அப்படிங்கிற மாடல் பார்த்துருந்தோம், அதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்த ரேஞ்ச் வந்து இந்த அக்மியிலேருந்து வர நமக்கு ஆட்டம் அப்படிங்கிற மாடல். ஆட்டம் மாடல் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக ஃபேமஸில் இருக்க ஒரு மாடல், நிறையா கஸ்டமர்ஸ்க்கு தெரிஞ்ச மாடல் வந்து அக்மியில் ஆட்டம் அப்படிங்கிற மாடல். ஸோ இது வந்து நம்ம கிராவிட்டி வந்து 999 to 1099 வரைக்கும் வரும். பட் இந்த ஆட்டம் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து 300 வரைக்கும் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு ப்ரைஸ் ரேஞ்ச். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 to 1300 வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மாறி வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மாடலை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இங்கே வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாடல் எடுத்துகிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அப்பர் எல்லாமே வந்து நமக்கு வந்து லெதரில் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக மேலே இருக்குது பஃபலோ லெதர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பஃபலோ லெதரில் நமக்கு அப்பர் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த லெதர் வந்து ஒரு பிளெயின் லெதராக இல்லாமல் நமக்கு வந்து கிரெயின் லெதராக இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். மெட்டீரியல் வந்து ஒரு நல்ல ஹார்டான மெட்டீரியலாக இருக்கும். நமக்கு இது வந்து 1.5 mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு லெதர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதோட சாம்பிள் வந்து ஒரு கீ செயின் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அக்மி பிராண்டோட சிம்பிள் போட்டு ஒரு கீ செயின் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ இது வந்து ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஃபினிஷ் ஆன மாதிரி பிளெயின் லெதராக இருக்கும், ஒரு சைடு வந்து அன்ஃபினிஷாக இருக்கும் நமக்கு. இது வந்து டாப் சைடு, இது வந்து பாட்டம் சைடு. இங்கே வந்து நமக்கு ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஸ்கீவிங் பண்ணி எடுத்து எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ணாத ஒரு மெட்டீரியல் பேக் சைடில் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்டாக மேலே ஃபுல்லாகவே லெதர், அது வந்து ரெண்டே ரெண்டு கட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் எஜ் ஃபுல்லாகவே வந்து ஒரு லெதர், தென் அதுக்கு மேலே பேக் எஜ்ஜில் வரது கம்ப்ளீட்டாக ஒரு லெதரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. இது வந்து கம்ப்ளீட்டாக மிஷின் லாஸ்டிங், கம்ப்ளீட்டாக சேஃப்டி ஷூஸ் எல்லாமே இந்த மாடல் எல்லாமே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து மிஷினில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. மேன் பவர்ல ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் சேஃப்டி ஷூ அப்படிங்கிறது உண்மையான சேஃப்டி ஷூவாக பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி அவங்க எல்லாமே. இனியும் ஒரு சில கம்பெனிஸ்லாம் இருக்குது, பேருக்கு மட்டும்தான் சேஃப்டி ஷூவாக இருக்குமே. அதை நீங்கள் ஒரு 400 அந்த ரேஞ்சில் வாங்க சேஃப்டி ஷூஸ் எல்லாமே. பேருக்கு சேஃப்டி ஷூ ஏதாச்சும் ஒரே ஒரு டைம் வந்து சின்ன இம்பாக்ட் வந்துச்சுன்னா தாங்கும். பட் மற்றபடி அதில் பெருசாக எந்த யூஸுமே இருக்காது. சும்மா கம்பெனிக்குள்ளே போடணும் அப்படிங்கிற ரீசனுக்காக அந்த மாதிரி ஷூஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதெல்லாமே தாண்டி ஒரு உண்மையான சேஃப்டி ஷூ எப்படி இருக்கணும், அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், எல்லா சுச்சுவேஷன்லையும் அது எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு டியூரபிளான மெட்டீரியல் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி கம்பெனிஸ்ட்டு தான் நம்ம கற்றுக்கணும். பிகாஸ் யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியலேருந்து உள்ளே கொடுத்துருக்க லைனிங் மெட்டீரியல் வரைக்குமே எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இல்லை உள்ள கொடுத்துருக்க லைனிங் மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா உட்லேண்டில் ஒரு சில ப்ராடக்ட்ஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம சாண்டல் மாடலில் ஒரு சில உட்லேண்ட் மாடலில் நமக்கு வந்து உள்ளே கொடுத்துருக்க லைனிங் மெட்டீரியல், இந்த சேஃப்டி ஷூக்கில் என்ன லைனிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களோ சேம் அதே மாதிரி மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரீசன்னா அதோட டியூரபிலிட்டி அந்தளவுக்கு அஷ்யூர் பண்ணி கொடுக்க வேண்டியது ஒரு பிராண்டோட முக்கியமான விஷயம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக அது ப்ரொவைட் பண்ணுறாங்க நமக்கு. இந்த மாடலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக ஒரு 3 holes இருக்கும். இது சின்ன சைஸ் அப்படிங்கிற 3 holes இருக்குது. இதுவே பெரிய சைஸ் அப்படின்னா 4 holes வரைக்கும் நமக்கு. இது வந்து 5 நம்பர் நான் கையில் வச்சிருக்கிறது. இந்த பர்டிகுலர் மாடல் அப் டு 11 வரைக்குமே வந்து சைஸ் கேட்டகரி நமக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு மாடல் அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே கிடையாது நமக்கு. தென் இந்த ஷூ பொறுத்த வரைக்கும் அக்மி பிராண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிட்டிங் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற ரொம்பவே ஒரு கான்சன்ட்ரேட்டான பிராண்டாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஷூ வந்து எனக்குமே ரொம்ப அகலமாக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஷூ வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப காலில் எந்த ஒரு இரிட்டேஷன் இருக்கக்கூடாது, லாங் டைம் யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரிக்கெலாம் நீங்கள் மார்னிங் உள்ளே போனீங்க அப்படின்னா மினிமம் 9 hours ஷிஃப்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப கண்டினியூஸாக அந்த ஷூ வந்து வேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கப்ப காலில் எந்த ஒரு இரிட்டேஷனுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக உள்ளே கொடுத்துருக்க லைனிங் மெட்டீரியல் முதற்கொண்டு எல்லாமே ஒரு ஜென்யூனான லைனிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே டங்க்கில் வந்து ஒரு நல்ல குஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து கால் ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக. பேக் சைடும் பார்த்திங்கன்னா அந்த எஜஸ்லாம் வந்து நமக்கு வந்து குஷன் மெட்டீரியல் கொடுத்து குஷன் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுள் ஆஸ் யூஸ்வல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகி தான் வரும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்க இன்சோல், சேஃப்டி ஷூஸ் பொறுத்த வரைக்கும் இன்சோலில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. என்ன ரீசன்னா இது கம்ஃபர்டபுள் சீரிஸ் கிடையாது, ஒர்க்கிங்காக நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிற ரீசனுக்காக ஓரளவுக்கு இது நார்மல் ஒரு ஈவா ஃபோம் சேஃப்டி ஒரு இன்சோல் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 mm திக்னஸ் தான் இருக்குது, ரொம்ப திக்னஸ் கம்மியான ஒரு இன்சோல் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஷூக்கு இது போதுமானது தான். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா உள்ள இருக்க சர்ஃபேஸ் வந்து ஒரு ஃப்ளாட்டான பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நமக்கு ரொம்ப திக்னஸான இன்சோல் தான் கொடுக்கணும் அப்படின்னா தான் கால் பெயின் வராது அப்படிங்கிற எந்த ரீசனுமே கிடையாது. இந்த இன்சோலே வந்து இந்த ஷூக்கு போதுமானது. யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ப்ரொடியூஸ் பண்ணி தரதுக்கு இந்த இன்சோலே போதுமானது தான். இதில் என்ன இன்சோல் கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கிறது இது ஒரு அட்வான்டேஜாக நமக்கு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பத்தலை அப்படின்னாங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக ஒன்று ஒரு இன்சோல் வாங்கி எக்ஸ்ட்ரா இருக்க இன்சோல் வாங்கி நீங்கள் உள்ளே போட்டு அதை யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து இதோட சோல், இந்த பர்டிகுலர் மாடல் பொறுத்த வரைக்கும் பிராண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க. ப்ரோட்டான் ஒரு மாடல் வருது, அதுக்கு வந்து ஈவன் மைனிங் சர்டிஃபிகேட் முதற்கொண்டு வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் அக்மி வந்து என்றைக்குமே பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற எந்த டவுட்டுமே கிடையாது. அவ்வளோ ப்ராப்பரான ஒரு பிராண்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு.
தென் அதுக்கப்புறம் இதோட சோல் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பியூஆர் டிபியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பியூ மெட்டீரியல் ஒரு டெம்பர் பிளாஸ்ட் பாலியூரத்தேன் மெட்டீரியல் வந்து இந்த சோல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இது நமக்கு வந்து ஸ்லிப் ரெசிஸ்டன்ட், ஷாக் ரெசிஸ்டன்ட், ஆயில் ரெசிஸ்டன்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ், இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்து ஹியூமன் ஃபேஸ் பண்ணுறோமோ அதெல்லாமே ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பரான சோல் மெட்டீரியல் அது மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. மேலே அப்பர் வந்து நமக்கு வந்து லெதராக இருக்குது, ஓகே, அவ்வளோ சீக்கிரம் மெட்டீரியல் எது விழுந்தாலுமே மெட்டீரியல் மேலே இருக்க அப்பர் டேமேஜ் ஆகாது. சோலுக்கும் ஃப்ரண்ட் டோலையும் வந்து நமக்கு வந்து ஸ்டீல் கேப் கொடுத்துருக்காங்க, ஸோ விரலுக்கும் வந்து நமக்கு சேஃபாக தான் இருக்கும். பட் அதை தாண்டி கீழே ஆயில் ஏதாவது வந்து ஸ்லிப் ஆகி விழுந்துருவோம், இல்லை சப்போஸ் வந்து ஒரு சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரௌண்டில் வந்து நமக்கு வந்து லைன் பாஸ் ஆகிட்டு இருக்கும், ஸோ அப்படி இருக்கப்போ அது மிதிச்சோம்னால நமக்கு வந்து டேமேஜாக இருக்கும். ஸோ ஹை லைன் பாஸ் ஆகிட்டு இருக்கப்போ நமக்கு வந்து அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் மாடல் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஷாக் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ வந்து அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து கரண்ட் அடிக்காது. தென் வைப்ரேஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள பெரிய பெரிய மிஷின்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைப்ரேஷன்ஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம கால் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த வைப்ரேஷன்ஸையும் கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இல்லை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. தென் இந்த சோல் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கும். கம்ப்ளீட்டாக அது வந்து மோல்டில் வச்சு நமக்கு வந்து ஒரு ப்ரெஷ் மோல்டு தான் பண்ணுவாங்க. இது கம்ப்ளீட்டாக லிக்விட் ஃபார்மில் உள்ள மேலே கப்பர் வந்து லாக் பண்ணிவிட்டு ஒரு லிக்விட் ஃபார்மில் ஒரு ப்ரெஷர் டியூப் வழியாக அந்த மெட்டீரியல் மேலே இருக்க சோல் மெட்டீரியல் வந்து ஒரு உள்ளே அனுப்பி அதுக்கப்புறம் அது மோல்டு பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டாக வந்து டையோட ஃபார்முக்கு அப்படியே மோல்ட் ஆயிரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டையில் என்ன கிரிப் இருக்கோ அதே சேம் கிரிப் வந்து அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். மேலே ஃபுல்லாகவே கிரிப்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கிரிப்புக்கான பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம் அதே மாதிரி நீட்டான பாட்டம் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோல்லையும் உங்களுக்கு மார்க் இருக்கும். ஆட்டம் அப்படிங்கிற நேம், இந்த ப்ராடக்டோட நேம் வந்து ஆட்டம் அப்படிங்கிற மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மாடல் வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள ஒரு சேஃப்டி ஷூ, நீட்டான சேஃப்டி ஷூ போகணும், கண்டிப்பாக ஒரு பிராண்டடான சேஃப்டி ஷூவாக இருக்கணும் அப்படின்னா அக்மி ஆல்வேஸ் ஒரு பெஸ்ட் சாய்ஸாக தான் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கடுத்து ஆலன் கூப்பர் எல்லாமே இருக்குது. பட் ஒரு பேசிக்கான ரேஞ்சில் ஒரு 1000 அந்த ரேஞ்ச் கேட்டகிரியில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஷூ யூஸ் பண்ணணும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அக்மி கம்பெனியில் அக்மி யூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாமே வந்து 1 இயராக இந்த டியூரபிலிட்டி வந்து சோல் அவ்வளோ சீக்கிரம் தேஞ்சு போகாது, மேலே இருக்க மெட்டீரியலும் டேமேஜ் ஆகாது நமக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு டியூரபிளான மெட்டீரியல் டெஃபினட்டாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறதுல எந்த டவுட்டுமே கிடையாது நமக்கு. ஸோ இந்த ஷூ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது இந்த ஷூ வாங்குறதுலையோ இல்லை அது யூஸ் பண்ணலையோ டவுட்ஸ் இருந்தாலும் என் கமெண்டில் தெரியப்படுதுங்க. முடிஞ்சளவுக்கு அதுக்கான வீடியோஸ் நாங்கள் சீக்கிரம் பண்ணுறோம். டவுட்ஸை எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளாரிஃபை பண்ணுறோம். இந்த மாடலில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஷூ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மெக்கானிக்கல் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து சேஃப்டி ஷூ எந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல நாலேஜ் வந்து அவங்களுக்கு எப்படிப்பட்ட சேஃப்டி ஷூஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.